இந்த வெட்டிக்கிளிக்கு ரெக்க முளைக்க ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சியை உணவாக கொடுக்குறாங்க. அதை அந்த வெட்டிக்கிளி கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு கடைசியில் அந்த முழு பட்டாம்பூச்சியுமே தின்றுது. அந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிக்கிளியில் பாதி சைஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த வெட்டிக்கிளியால் எவ்வளோ தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இந்த வெட்டிக்கிளி 1 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கிராம் வெட்டிக்கிளியால் ஒரு நாளைக்கு 16 கிராம் வரை சாப்பிட முடியும்.